Yeah.
قالك عنا عطر مروان، قالك عنا عطر مروان، بابا راجل نادي جامتل موتر مروان. يا سامي يا سامي ها 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 ها
என்னுடைய மனைவி தேவாவை என்னுடைய பத்தினி தெய்வம் தேவாவை மஞ்சுளாவை தாசி என்று சொன்னாயா? தாசி தாசி சொன்ன தந்தை கையெழுத்து கொடுத்தா வணக்கமான வணக்கம் சொன்ன என் கணவர் விடுங்கமே கணவரை கூட்டிட்டு போன சொன்ன. உன் கணவர் யாரு? தேவையில்லாத ஆண்மகள் எல்லாம் கொண்டு வந்து காட்டாங்க. இவங்களுக்கு யாரு கிடையாது? கோயில் விசேஷம் நடக்குது, அந்த ஆஸ்திகா புடு பக்கம் எல்லாரும் சாவாசி சாவிருக்கிறாரு. இங்க வந்து என்ன கூப்பிடுறீங்க? கையெழுத்து அந்த கரண்ட் கம்பி புடி, அந்த கம்பி எங்கடி புடி தேவடியா? நீ ஆள் யார்? நீ ஆள் யார்? என்னுடைய மனைவி பத்தினி தெய்வத்தை அடி மூதேவி சனையின என்னது? என்னுடைய பத்தினி தெய்வத்தை வந்து தாசி என்று என்னுடைய பத்தினி தெய்வத்தை தாசி என்று சொன்னாயா? அப்படி என்னுடைய பத்தினி தெய்வத்தை தாசி என்று சொன்னாயே, நீ யாரால்? நான் உங்களுக்கு மனைவி, நீங்கள் எனக்கு கணவர். யாரு? நீ தாசி என்று சொன்னாயே, நீ யாரால்? என்ன தெரியலையா? என்ன தெரியலையா? நீ யாரு? மூஜாவி சனீன நீங்க தொட்டு தாளிக்கிறதே
தொட்டு நான் தாலி கட்டினேனா மூதேவி சனியின வீட சனியின உனக்கும் எனக்கும் உறவு என்ன இருக்குது உனக்கு எனக்கு உறவு நாடி இருக்குது சின்னடா உறவு அப்படி இங்க வந்து தாலி கட்டணும் சொல்றியே உனக்கும் எனக்கும் உறவு என்ன இருக்கிறது உறவு இருக்குது நீ கேக்குறியா நான் நம்ம உறவு பத்தி பேசுறதுக்கு எவ்வளவு காரணங்கள் ஏதாவது ஒரு காரணம் சொல்லு பாப்போம் நீ யாரு நீ லட்ச கோடி கணக்கான காரணம் இருக்கு உனக்கு எனக்கு உறவு ஒரு நிமிஷத்துல கேட்டீங்க என்ன உறவு தெரியுமா உனக்கு எனக்கும் நம்ம உறவு எப்படி ஒரு உறவு என்ன உறவு ஒரு புனிதமான ஒரு உறவு நம்ம உறவு பத்தி கேட்கறீங்களா உனக்கு எனக்கு என்ன உறவா என்ன உறவு மஞ்சளாபுரி பட்டத்து ஆண்டு வர குழி மஞ்சள மகாராஜனுக்கும் மஞ்சளாவதிக்கும் ஆணுக்கு ஆணாக பெண்ணுக்கு பெண்ணாக நான் ஒரே ஒரு குமார செல்வி நான் பிறந்த 6 மாசம் குழந்தையிலே என்ன பெத்தவன் என்ன நடுத்தருவில் போட்டு அப்பவே அவசத்துட்டா எங்க அப்பா எனக்கு ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம மா மறு திருமணம் செய்துகிட்டா மாத்தா தாய் கொடுமை நம்ம மகளுக்கு வந்துடுமோ அது ஒரே ஒரு காரணத்தை கொண்டு எங்க அப்பா அங்க வந்து நேரம் அழிச்சிட்டு வந்து அம்மா கிட்ட ஒப்படைச்சு அம்மா என் பெண் இல்ல இது உன் மகளான்னு நினைச்சு இவளை வளர்த்துட்டு வாமான்னு எங்க அப்பா சொன்னாரு உண்மைதான் அங்கவே வளர்ந்து வரும் நாளையில் உனக்கும் எனக்கு நிச்சயதார்த்தம் செய்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து தேவர்கள் சந்திரர்கள் சூரியர் அருகே சபையோர் அருகே உங்க கையால கட்டின தாலிய கழுத்துல ஏறுவதற்குள்ளாகவே என் தந்தைய தண்டால பாவிய அங்கவே உயிரை விட்டுட்டாரு அப்ப என்ன பிடிச்சு கொடுத்தாரு எங்க அப்பா இறந்துட்டாரு அப்போது எங்க அப்பா எனக்கு ஜான் எனக்கு தேடி இருந்தா இந்த உறவை பத்தி நீ கேட்க மாட்டீங்க எங்க அம்மா இறந்தாலே சண்டால பாவி அவ பக்கத்துல எனக்கு ஒரு ஜான் என பிடிச்சிருந்தா உறவை பத்தி நான் கேட்பதற்கு நீங்க நானும் இருக்க மாட்டேன் ஒருவன் கேட்கிறீங்களே நீ யாரு தங்களுக்கு தேவி உன் பேரு என் பேரா சந்தேகமா இருந்தது இன்னும் கருமாந்திர வள்ளி நாம அப்பவே கழிச்சு விட்டு வந்தோம் இவ இப்ப எதுக்கு வந்துக்கிறான் ஐயத்தாலியும் கட்டினே உனக்கு எனக்கு
Thank you.
அசோக் அசோக் ஆனால் இவ்வளவு மூன்று வருடமாக மகாராஜா தன் ஆடா விட்டாலும் தன் சொல்லுவேன் இவ்வளவு நாட்களாக இருந்தேன் மூணு வருஷம் மூன்று வருட காலமாக வாழ்ந்து வந்தேன் தேவாரத்தில் மன்னவா கணபதி நீங்கள் என்னை அடித்தது நான் பெரிதா நினைக்கல என்னை அடித்த கரங்கள் நோகும் என்று அறிகின்றாளே உண்மைதாங்க கற்பகம் அடித்தான இப்பொழுது நான் மனசு மாறி உன்னிடத்தில் நான் வந்துவிட்டால் என்னுடைய பத்தினி தெய்வம் ஆனால் உன்னிடத்தில் வந்துவிட்டால் என்னுடைய தேவால் என்ன நினைப்பால் ஏது நினைப்பாளோ மாமா மாமா என்று அவர் மனம் புண்ணி அழிந்து கொண்டிருப்பாள் அதனால் நான் கட்டின தாலி கூட உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல கிளம்பினேரு நாயக்கூடு நடுவுட்டுல வச்சாக்கா வாழாட்டு எங்க போவோம் வராத ஒரே அடி உடற எடுத்து வைக்க மாட்டேன் வெளியாற போய் உன் கையில செத்துற வந்தா உங்களோட நான் போறேன் நீங்க வரலையா என இங்கே போனமாக சனின இவ்வளவு நாட்கள் இல்லாத இன்னைக்கு வந்திருக்கிறனா என்ன காரணம் எதற்காக வந்துக்கிற அத விடு மூணு வருஷ காலமா கட்டின பொண்டாடி நினைப்பே இல்லாத நீ வாழ்ந்துட்டு இருக்க அது என்ன காரணம் தெரியுமா என்ன காரணம் அது முக்கியமா நம்ம உங்க பத்தி நீ கொஞ்சம் கூப்பிடுறீங்களா சனிய கருமாந்திரவல்லி கருமாந்திரவல்லி அந்த கருமாந்திரவல்லி நீ உன் கண்ணால வந்து பாரு தேவா அவளுக்கு யாரும் காசு கொடுத்தாலும் அவள் கேட்டீங்க பத்திரி தேவத்துக்கு காசு கொடுக்க சொல்லி சொல்லுவான் நான் சொல்றேன் நான் சொல்லிட்டு வரேன் ஐயா இங்க அமர்ந்து இருக்க முடியாது